ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு குசின் ஆஃப் டிலைட். இன்னைக்கு நம்ம சேனலில் பீஃப் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதோ 2 பட்டை 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். வெங்காயம் நல்லா ஓரளவு வெந்தோடனே ஒரு மீடியம் சைஸ் தக்காளிய கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது 2 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நான் இன்னைக்கு 250 கிராம் பீஃப் எடுத்திருக்கேன். அதை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 3 to 4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொதி நல்லா வந்தோடனே 1/2 முழி தேங்காவை நல்லா அரைச்சு வடிகட்டாம சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரை கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க, இல்லைனா தண்ணி தேங்காய் பால் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 6 to 7 விசில் வரட்டும். 7 விசில் வந்துடுச்சு. 2 கிழங்க நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 3 விசில் வரட்டும். மூணு விசில் வந்துருச்சு. ஃபைனலாக 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி தூவிக்கோங்க.
சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான பீஃப் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அன்டில் பை பை, சி யூ, பை.